டயலாக்ஸ் வந்து இன்றைக்கி நல்ல பேர் வந்திருக்கு. அதனால் வந்து அந்த ஒரு தப்பை வந்து நம்ம தப்பு கூட சரியாக தான் வந்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னா நிறைய டைலாக்ஸ் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணும்போது அது ஒரு வழி இல்லாமல் அது டேரக்டராக வந்து கொஞ்சம் மன்னிப்பு கேட்கலாம் எல்லாத்தையும். என்னென்னா வரக்கூடாத ஒரு விஷயம், ஆனால் வந்து அது நல்லதுக்காக தான் வந்திருக்கு. இன்றைக்கி டயலாக் வந்து எல்லாருமே முதல் சொல்கிறது டயலாக் தான் என்ன சார். அப்படி சொல்லும்போது என்னென்னா ஒரு பெட்டர்மெண்ட் வருதுங்கிறது ஒன்றுமே இல்லாமல் இப்போ டயலாக் வந்து எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்னா ஒரு ட்ரெயினில் வந்து ரவி சொல்கிறான், சமுதாயங்கிறது வந்து வெறும் கெட்டு போ வளர்ந்தவங்க மட்டும் கிடையாது, வாழ்ந்து கெட்டவங்க மட்டும் மட்டும் கிடையாது, இனி வாழப்போகிறவங்க சேர்த்தான் சாதிக்க போகிறவங்க சேர்த்தான்னு சொல்லிட்டு. அதாவது சமுதாயங்கிறது குழந்தைங்களுக்காங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் வாழ்ந்து கெட்டவங்க மட்டுமே கிடையாது அப்படிங்கும்போது அதில் ஒரு 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 காரம் இருக்குது. அதுக்குள்ளே வாழ்ந்து இருக்கவங்களாம் கெட்டவங்க தான்டா, குழந்தைங்க தான் வந்து உண்மையில இருக்கிற பிஞ்சு அதுதான் வந்து அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ ஒவ்வொரு டயலாகுமே பேசப்படுற விஷயங்கள் அது எல்லாமே இம்ப்ரோவைஸ் ஆச்சு. அது வந்து நான் வந்து நிறையா கான்ட்ரிபியூஷன்ஸ் உள்ளே இருக்குது, அதில் நான் ரொம்ப அலர்ட்டாக இருந்ததுனால எவனா ஏதாவது சொன்னானே டக்குன்னு நல்லா இருக்கேன் டக்குன்னு அதை நான் வந்து அதை நான் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுவேன் நான். அந்த மாதிரி ஆள் நான். இந்த மாதிரி கெட்ட பேர் எனக்கு வந்தாலும் பரவாயில்லை, படம் வந்து ஒரு நினச்சது போய் ரீச் ஆகணுங்கிறதுக்காக செஞ்ச விஷயந்தான். அந்த ஒரு டயலாக் இருக்கே, இந்த டயலாக்னா நீ கொடுத்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்கல, ஆனால் நீ கேட்ட வாழ்க்கையை நான் கொடுத்துட்டேன். வாஸ் ஆடட் ஜஸ்ட் 1 month பிஃபோர் அது டப்பிங் ஜஸ்ட். அது வந்து அந்த படம் எடுக்கும்போது அந்த அந்த டயலாக் இல்லை, ஆனால் எவ்வளோ கீ டயலாக் இல்லையா அது. அதை நான் வந்து அந்த அந்த சிப்பை வந்து அவன் உள்ளே வைக்கும்போது நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், அது லிப்ஸிங்க் இருக்காது, லிப்பில் இருக்காது. அது நீ கொடுத்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்கல, ஆனால் நீ கேட்ட வாழ்க்கையை நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது இந்த படம் யாருக்காவது புரியாக போச்சுன்னா ஏன் தரான்னு சொல்லிவிட்டு. அதுவும் அவனுக்கு அதில் ஒரு அவ்வளோ தெம்பது, அவனுக்கு அதில் ஒரு திமுறை அவனுக்கு அப்படிங்கிற விஷயத்தை அங்கே தான் ஆட் பண்ணும். இந்த மாதிரி இருக்குமா? இல்லை, ஐ ரெஸ்பெக்டட் திஸ் சாய்ஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஐ இட்ஸ் நாட் யூனோ லைக் ஐ டென்ட் கிவ் த ஆப்ஷன் ஆர் சம்திங். அவர் சொல்லும்போது ஓகே இது வந்து நீங்கள் 10 படம் ரிலீஸ் ஆகும்போது உங்கள் படம் தனிச்சு நிற்கும்னு சொன்னார். நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு வேலையை நின்றுடுமோ ஏதாவது ஒன்று கிடச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம. ஏன்னா ஈவன் ஐ வாஸ் டூயிங் ஃபிலிம்ஸ் வித் ஃபிலிம் டில் தென். ஸோ எனக்கும் வந்து டிஜிட்டலாக நான் இன்னும் கன்வெர்ட் ஆகலை. ஏன்னா ஐ டிட் ஃபிலிம், லாஸ்ட் ஃபிலிம் வாஸ் 2011. ஸோ அப்போவும் நான் ஃபிலிமில் தான் பண்ணேன். இந்த 4 இயர்ஸில் எல்லாம் சினாரியோ மாறி இருந்துச்சு. பட் ஈவன் தென் லைக் அவருடைய சாய்ஸை நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணேன். வாட் யூ ஃபீல் சார், ஏதாவது அந்த ஒரு ஹெல்ப் கிடைச்சிருக்கா இல்லையா எப்படி சார்? ஃபிலிம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கா. என்னை பொறுத்தவரை வந்து அந்த படம் நான் வந்து ராஞ்சி சார் ரொம்ப கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணேன். காரணம்னா டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் எக்ஸ்போஷர் ஆகிடும் சில விஷயம்லாம் வந்து. அந்த ஸ்கின் டோனு எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்காக தெரிஞ்சிடும். டிஜிட்டலில் இருக்கிற பெரிய பிரச்சனை அதுதான். ரெண்டாவது நீங்கள் வந்து 8K 6K எடுத்துட்டு, இப்போ 6K நாங்கள் ஒரு படம் எடுத்தோம், ஆனால் அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீனுக்காக நீங்கள் 2K கன்வெர்ட் பண்ணும்போது த ரெசல்யூஷன் யூ டு பிரிங் இட் டவுன். ஏன்னா அந்த இம்பாக்ட் கொண்டு வர முடியாது. ஆனால் இது எப்படின்னா இது ஃபிலிமு, 8K நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, அந்த 8K நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது உங்களோட ரெசல்யூஷன் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ரெசல்யூஷன் வந்து பெட்டர் தென் எனி டிஜிட்டல் ஃபிலிம். நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த படமும் அந்த படம் பாருங்கள், இது வந்து த பெஸ்ட். இன்னைக்கு கூட த பெஸ்ட் ஆஃப் ஹாலிவுட் சினிமா இஸ் பீங் ஷார்ட் இன் ஃபிலிம்ஸ் ஒன்லி, நாட் இன் டிஜிட்டல். த பெஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ், ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் ஆர் ஸ்டில் ஷூட்டிங். ஏன்னா அந்த ரெசல்யூஷன் நம்மளால் கொண்டு வரவே முடியாது டிஜிட்டலில். டிஜிட்டல் இஸ் அ மோர் ஆஃப் கம்ஃபர்ட். ஓகே, டப்பிங் பற்றி பேசுனீங்களா, நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். ஓகே, இது வந்து வேறு வழியே இல்லை இன்றைக்கி. ஏன்னா டில் த எண்ட் வந்து ஒரு படத்தை நீங்கள் வந்து மாடிஃபை பண்ண முடியும்னு வரும்போது இது வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு லிபர்ட்டி, அது அதை யூஸ் பண்ணிக்கணும் நானும் சொல்லுவேன். ஆனால் அதுக்காக ஒரேடியாக படத்தை ஃபுல்லாக ஆஃப் படம் ஷூட் பண்ணிவிட்டு ஆஃப் படத்தை வந்து டப்பிங்கில் வந்து டப்பிங்கில் ஆட் பண்ண முடியாது. லிப்ஸிங்கே எல்லாம் படம் பண்ணிங்கன்னா அது வந்து டப் படம் ஆகும். ஒன்றுமே இல்லாமல் லாஸ்ட்டில் அந்த ஒரு சிப்பை அந்த இதை காட்டு, ஒரு பக்கை காட்டும் போது அப்போ வந்து ஃபஸ்ட்டு இது ஒரு ட்ராக்கிங் டிவைஸ்ன்னு தான் சொல்லியிருப்பாரு. அப்புறமா டப்பிங்கில் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ்னு போட்டோம். ஏன்னா ஜிபிஎஸ்ங்கிற வேர்டு சில பேருக்கு புரியும், ட்ராக்கிங்கில் சில பேர் புரியும். ஜிபிஎஸ்ன்னு கேட்ட உடனே சில ஆடியன்ஸ்க்கு வந்து ஓ ஜிபிஎஸ்ஸா அப்படின்னு, ட்ராக்கிங் டிவைஸ் எல்லாருக்கும் புரியாது. இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணும்போது தான் அது வந்து ஹெல்ப் ஆகும். ஸோ எவ்வளோ முடியுமோ இன்றைக்கி படம், இந்த படம் என்ன ஆச்சரியப்படுறாங்கன்னா சார் சொன்ன மாதிரி தான் இங்கிலீஷ்க்கு கிளாப் அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுதான் ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னாக்கா வி ஆர் டாக்கிங் அபவுட் ஹை லெவல் திங்ஸ், எல்லாமே ஏதோ ஜென்ரிக் மெடிசன் சொல்கிறோம், பேட்டன்ட் ரைட்ஸ்ன்னு சொல்கிறோம், சொல்லதெல்லாம் ஆனால் எல்லோரும் புரிஞ்ச மாதிரியே பார்க்குறாங்க எல்லாருமே. அது வந்து என்னென்னா அதை எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் வந்து அதை வந்து புரிய வைக்கணுங்கிற முயற்சி தான் சார் அது. இன்னைக்கு இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சினிமாவில் 2 படம் வந்து ரொம்ப பேசப்படுது. ஒன்று வந்து த ஃபேண்டசி கிராஃபிக்ஸ் மேக்கிங்காக பாகுபலி, ஒன்று வந்து ஸ்க்ரீன் பிளே அண்ட் ப்ரெசன்டேஷனுக்காக வந்து தனி ஒருவன். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அந்த ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஒரு சோஷியல் ஜானரில் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக ஒரு படம் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு வந்து அங்கே பாகுபலி வந்து வருவது மேக்கிங்னா இங்கே ஒரு மேக்கிங். அதை வந்து நம்ம எல்லாருமே வந்து இட்ஸ் ரியலி அந்த படம் இன்றைக்குமே நம்ம வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து வி ஹட் பி டிஸ்கஸிங் அபவுட் த ஃபிலிம் ஆல் த டைம். நான்
சொன்னோம்மா 6 மந்த்ஸ் எடிட்டிங்லேயே உட்காந்துட்டு இருந்தோம் ஒன்று. ரெண்டாவது இன்றைக்கி நிறையா டெக்னிக்கெலாம் நல்லாயிருக்கு, அந்த பென்ட் ஹவுஸ் அந்த 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 ரவியோடைய ரூமில் வந்து வரக்கூடிய ப்ரெசன்டேஷன்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பேசிக்காக ஐடியா சொன்னது தான். அது எல்லாமே இம்ப்ரோவைஸ் பண்ணது எல்லாமே கோபி எடிட்டர் தான். அந்த அந்த வே த ரூம் அப்பியர்ஸ் அவர் த அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் வரதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கிராஃபிக்ஸ் ஆல்ட்ட கூட உட்காந்து சில விஷயங்கள் பண்ணது எல்லாமே எடிட்டர் தான் பண்ணாங்க. நான் வந்து கண்டென்ட் வைஸ் நான் பார்த்துக்கிட்டேன் ஒவ்வொரு ஃப்ரேமில் இருக்கிற. இன்றைக்கி அந்த படத்தை ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தா இட் உட் பி மேக்கிங் சென்ஸ் இன் சம்வேர். அதில் வந்து அப்படி பார்க்கும்போது தெரியாது, ஆனால் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஃப்ரீஸ் பண்ணி பாருங்கள். அதில் சித்தார்த்த அபிமன்யம் பற்றின ஏதோ கேரக்டர் இருக்கும், நம்ம சொசைட்டியில் நடக்கக்கூடிய தவறு ஏதோ உள்ளுக்குள்ளே இருக்கும், ஒரு ஒரு க்ரைம் கனெக்ஷன்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ணிருக்கு உள்ளுக்குள்ளே. பட் அந்த டெக்னாலஜி சைடில் அந்த டிரான்சிஷன்ஸ் இதெல்லாமே வந்து அந்த ஸ்பிளிட் ஃப்ரேம்லேயே வந்து வெரைட்டியாக கார்னரில் வந்து அரவிந்த் சாமி வச்சுட்டு பிக் ஸ்க்ரீனில் வந்து ரவி வச்சது, அது அப்படியே வந்து ஒரு ஜிக்ஸாகாக மாறுறது, இதெல்லாமே பண்ணது எல்லாமே வந்து கோபி தான். நான் எப்போவுமே என்னென்னா அவங்ககிட்ட என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய கமெண்ட்டை சொல்லுவேன். நாட் தட் யூனோ ஐம் குட் ஃபோர்ஸ் எனி திங் டு சம்திங் டு சம்மன், அந்த மாதிரி கிடையாது. அவங்க முதல்ல இயல்பாக என்ன வருதோ அதை நான் பார்த்துட்டு தான் நான் எப்போவுமே பண்ணுறது. ஸோ என்னென்னா இவ்வளவு படம் இன்னைக்கு வந்து முதல் விஷயம் இன்னைக்கு பேசப்படுற விஷயம் என்னென்னா எதையுமே எங்களால் ஊகிக்க முடியல அப்படிங்கிறது. அதுக்கு ரெண்டு காரணம், ஸ்க்ரீன் பிளே ஒன்று, சீன்ஸ் அமைச்ச விதம் ஒன்று, அதை யோசிக்க விடாமல் பண்ண எடிட்டிங் ஸ்பீடு ஒன்று. ஸோ அந்த ரெண்டுமே தான் இன்றைக்கி வந்து ஹெல்ப் ஆயிருக்கு. இன்றைக்கி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க சார், நாங்கள் 7 விதமாக யோசிக்கிறோம், நீங்கள் 8வது விதமாக ஏதோ பண்ணுறீங்களே அப்படிங்கிறது எனக்கு பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னா எங்களால் கெஸ்ஸே பண்ண முடியல, ஒரு ட்ராவலோட கெஸ்ஸே பண்ண முடியல அப்படிங்கிறது இருந்துச்சு. அது வந்து அந்த மேஜிக் வந்து எடிட்டிங் ரூமில் அப்பாவுடைய எக்ஸ்பர்டைஸும் அதில் இருக்கும் போய் தான் அந்த அந்த மேஜிக் நடந்துச்சு. அதில் இல்லைன்னா வந்திருக்காது கண்டிப்பாக. கோபி வந்து ஒரு யங்ஸ்டர் தான், சார் தான் அவருக்கு வந்து பிரேக் கொடுத்தாரு இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தில். இன்ஃபேக்ட் கோபி வந்து எங்கூட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தார் அசிஸ்டண்டாக, இன்னொரு எடிட்டர் கூட கோலா பாஸ்கரோட. அது பிறகு ஒரு வழக்கேனில் வந்து அவர் எடிட் பண்ணியிருந்தார். அது பிறகு சார் வந்து ஒரு மிகப்பெரிய படம் கொடுத்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய எடிட்டராக வந்திருக்காரு. அந்த எடிட்டருக்கு வந்து கொடுத்த ஃப்ரீடம் தான் இன்றைக்கி எடிட்டிங் அந்த படத்தில் பேசப்படுது. ஏமா இப்போது கேள்விகள் வந்து 1000 கேள்விகள் 1000 பிரச்சனைகள் வந்து ஒரு டைரக்ஷனில் இருக்கும். அவ்வளோ இதுவும் உட்காந்து தான் நம்ம உட்காந்துட்ருக்கோம். அதில் ஒரே ஒரு விஷயம் வந்து கிளாரிட்டி இருந்தால் இந்த எல்லா கேள்வியுமே மறைஞ்சிடும். அது என்ன, நமக்கு என்ன வேணுங்கிற கிளாரிட்டி நமக்கு வேணும். முதல்ல நம்மளுடைய குழந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அந்த க்ரியேஷன், இந்த படம் என்னவா வரணும், இந்த படம் என்னவா வந்து ஒரு டயலாக் டெலிவரி எப்படி இருக்கணும், என்ன இந்த இதோடைய பேசிக் பர்பஸ் என்ன, வாட் டஸ் த சிச்சுவேஷன் டிமாண்ட், வாட் இஸ் த கேரக்டர் க்ரியேஷன் டிமாண்ட், இங்கே எதுவாக இருந்தால் அந்த நம்ம நினைக்கிற விஷயம் போய் ரீச் ஆகுங்கிற அந்த கிளாரிட்டி நமக்கு வர 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 தான் நமக்கு அந்த ரைட் ஆர் ராங்கே தெரிய வரும். இல்லைனா அது வந்து ஒரு சின்ன ஃபுல் ஸ்டாப் அண்ட் கமா பாஸ் அண்ட் சின்ன இதுலேயே வந்து நிறையா தப்பான விஷயங்கள் வந்து வருது. அது புரிய வேண்டிய விஷயங்கள் புரியாமல் போயிடும் ஒன்றுமே அப்படிங்கிற ஒரு மூடில் நம்ம இங்கே இது வந்து ரீச் ஆகணும்னு நமக்கு கிளாரிட்டி இருந்துச்சுனாக்க அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நான் பிரகாஷோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பிரகாஷ்ராஜ், பாக்யராஜ் சார் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்கவுங்க ஏற்ற மாதிரி அது போய் தான் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். அரவிந்த் சாமி சார் இது எல்லாமே என்னன்னாக்க நம்ம வந்து டூ மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் நல்ல ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எது வேணான்னு தெரிஞ்சு அதை சொன்னால் மட்டுமே போதும். எது வேணும்னு தெரிகிறது ஒரு பக்கம், ஆனால் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட அவங்க நிறையா நம்ம நிறைய கன்வே பண்ணும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க அவங்க. பட் நம்ம வந்து இது வேணாம் சார்ன்னு சொல்கிற நமக்கு கிளாரிட்டி இருக்கிறத பொறுத்து தான் இருக்குது. பட் நான் மேக்ஸிமம் ஈவன் ரைட் ஃப்ரம் தட் அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, த வே வாட் அப்ளாஸ் ஹீ காட் ஃபார் த சீன் இல்லைங்களா, அவனை கூட நான் நீ சொல்லி தான் என் மூடுன்னு சொல்லி காமிச்சு நீ சொல்லலான்னு சொல்லி தான் வந்து அவனை நான் ரெண்டு நாள் ஒர்க் ஷாப் மாதிரி ஆஃபீஸில் உட்கார வச்சு நான் வந்து பண்ணி பார்த்தேன். அவன் வந்து வீடியோ ஷூட் பண்ணி தான் அவனை ஷூட்டிங்கே கூப்பிட்டு போனேன். அங்கே வந்து அவனுக்கு இதான் வேணும் எனக்குன்னு சொல்லி தான் வந்து ஸோ வி டூ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வி டூ ஒர்க் ஷாப், வி டூ லைக் யூனோ லைக் ஐ ஹாவ் செப்பரேட் வீடியோஸ் வேர் அந்த லாஸ்ட் சீன் இன்ட்ராக்ஷன் சீன் இருக்கு இல்லையா, ரவி நான் ராம்ஜி சார் அரவிந்த் சாமி சார் ஃபுல் சீனை எனக்ட் பண்ணி பார்த்தோம் அந்த இன்ட்ராக்ஷன் சீனில் இருக்கு இல்லைங்களா அந்த சீன்லாம். ஸோ இம்பார்ட்டன்ட் சீன்ஸை ஆஃபீஸில் உட்காந்து எல்லாமே வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி எல்லாம் பண்ணி பார்த்து ஷேரிங் ஆஃப் ஐடியாஸ் பண்ணிட்டு தான் பண்ணோம். இந்த படமும் சரி அது வந்து எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே நல்லா அரவிந்த் சாமி சார் வீட்டில் லஞ்சுக்கு போய் டின்னர் தான் வெளியே வருவேன், அவ்வளோ பேசியிருக்கோம், அவ்வளோ ரவியமாக வீட்லேயே பேசுவோம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ஒரு ஹோம்ஒர்க் நிறையா பண்ணோம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் தம்பி ராமையா சார் தான் மேஜிக் உண்மையிலே சொல்லணும்னாக்கா, ஏன்னா அவரது கேரக்டர் புரிஞ்சிட்ட விதம் வந்து இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். அவர் வந்து ஷூட்டிங் வந்ததுலேருந்தே மூடு வேறு மாதிரி ஆகிடுவார், எனக்கு அறிவே கிடையாது நான் முட்டாளன்னு சொல்லி சாதாரணமாக அந்த மூடுக்கே போயிடுவார் அவர் அப்படியே. ஸோ தட் வாஸ் ஒன் திங் லைக் யூனோ நான் நல்லா கேரக்டர் இன்ஜெக்ட் பண்ணேன் அவருக்கு. அண்ட் அவர் வந்து அதை ஒரு அழகாக ஹேண்டில் பண்ணிட்டார் அவர். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் குரங்குன்னு சொல்லிட்டு அந்த வாழைப்பழம் வரதெல்லாம் வந்து இட் வாஸ் லைக் இட் ஹேப்பன் இந்த சீன் இட்ஸ் அந்த அங்கே தான் நடந்துச்சது, இட் வாஸ் நாட் அந்த ஸ்கிரிப்ட். ஆக்சுவலி வாழைப்பழம் உரிச்சுக்கிட்டே சாப்பிட்டா அவர் அந்த குரங்கு மாதிரியே சாப்பிட்டு அவர் சாப்பிட்றதுலாம் இட் வாஸ் ஹீஸ் பாடி லாங்குவேஜ், ஹி பிகம் அ மங்கி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் இம்ப்ரோவைசேஷன் அதெல்லாம்.
ஸோ அதெல்லாம் ஆர்டிஸ்ட்டோ நல்லா வரும்போது நம்ம பார்த்து ரசிச்சுட்டே இருந்தாலே போதும், அதுக்கு மேலே போட்டு கெடுத்துட்டு இருக்காங்க, கெடுக்காம இருந்தாலே அது பெரிய விஷயம் தான். அது எல்லாமே எனக்கு ஒரு சப்போர்ட்டாகவே தேவைப்பட்டு சார். மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஃபுல் ஃபிலிம்மை ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் மியூசிக் டைரக்டர் கன்ஃபார்ம் பண்ணேன். அண்ட் தென் ஹிப்ஹாப் தமிழா வந்து எனக்கு சாய்ஸ் வந்து வேறு ஆள் மூலமாக வந்துச்சு. வரும்போது நான் அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணல. நான் அவங்களுடைய ப்ரைவேட் ஆல்பம்ஸ் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த விஷயங்கள் அவங்களுக்கு. ஆனால் ஈஸ் அ பர்சன் ஹூ ரைட்ஸ் லிரிக்ஸ் டு, இஸ் நாட் ஜஸ்ட் அ மியூசிஷியன். அங்கே தான் எனக்கு அவன் ஜெயிச்சான். உண்மையிலே சொல்லணும்னாக்க ஹீ எக்ஸ்பிரஸஸ் சம்திங், ஹீ எக்ஸ்பிரஸஸ் ஹிம்செல்ஃப் நாட் ஓன்லி த்ரூ மியூசிக் பட் ஆல்சோ இஸ் லிரிக்ஸ். அப்படி இருக்கும்போது அவன் ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் அ டெக்னீஷியன் டு மீ, ஹீ இஸ் சம்திங் லைக் இன் அவன் ஒரு ஆளுடைய தாட் ப்ராசஸே நமக்கு தெரியுது. மியூசிக் டேரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க தாட் ப்ராசஸ் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் த்ரூ ஹிஸ் லிரிக்ஸ் ஐ கேம் டு நோ ஹிஸ் சோஷியல் அவுட்லுக். அதுதான் மெயினான ரீசன். அந்த சோஷியல் அவுட்லுக் எனக்கு தெரிய போகிறது தான், தெரிஞ்சது தான் மெயினான விஷயம். ஆனால் டில் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஹேப்பன் ஐ ஹேட் அ டவுட். அது வந்து ஏன்னா இட்ஸ் அ பிக்கர் ஜாப், அதுக்கு கரெக்டாக பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. பட் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இட் செல்ஃப் இன்னும் அவங்க படம் ஃபுல்லாக போட்டு காமிச்சோன்னே ஹீ காட் இன்னும் போல்ட், ஒரு மாதிரி என்ன படம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹி வாஸ் ஜஸ்ட் த்ரில். அண்ட் எப்படி புரிஞ்சுக்கணுமோ, இன்றைக்கி ஆடியன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே முறையில் முதல்ல புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் வந்து ஹிப்ஹாப் தமிழா தான். அந்த படத்தை பார்த்து என்ன இம்பேக்ட் இதுக்கு வந்து கிடச்சதோ த சேம் இம்பேக்ட் ஹி ஃபெல்ட். அப்போ தான் எனக்கு சத்தியம்பே வந்துச்சு, அப்பா முதல் முறையாக ஒரு புது ஆள் படம் பார்த்து இப்படி எக்ஸைட் ஆகிறாங்களே, இப்படி புரிஞ்சுக்கிறாங்களே, எல்லாமே புரியுதே அவனுக்கு, இல்லை முதல்ல நம்ம புரியமா நினச்ச எல்லாமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடச்சிது. ஸோ இட் வென்ட் ஆன் லைக் தட். அதாவது ஒரு நாலு டைலாக்காக நாலு வாரம் யோசித்தோம் பாரு. ஒவ்வொரு வாரத்தில் ஒரு டைலாக் வந்து சொல்லணும். ஆக்சுவலாக சும்மா ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான், அப்பா பற்றி சொல்லுறதுனால வந்துச்சு. என்ன சார், ஒரு சாமந்தி பூன்னு அப்பா வந்து 70s ஒரு படம் பண்ணுறாங்க, சிவகுமார் சார் ஹீரோ. அண்ட் ஷோபான்னு நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு ஹீரோயின் ஷோபா மேடம் அவங்க. சாமந்தி பூங்கிற படம் வந்து பாதியில் நடந்துருக்கும்போது ஷோபா வந்து இறந்துட்டாங்க, சூசைடெல்லாம் அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறக்கும்போது ஷாக்கு, படம் பாதியில் நிற்குது, அவங்க ஹீரோயின் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னோடனே அந்த ஃபினரலுக்கு அப்பா போயிருக்காங்க. போகும்போது ப்ரொடியூசர் உட்காந்து பயங்கரமாக அழுதுருக்காரு, அந்த படம் எல்லாம் நிறைய பேர் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அப்பா நேரம் அந்த ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு ஷோபா இறந்ததுக்காக அழுகிறீங்களா இல்லை படத்தில் பாதியில் விட்டு போச்சேன்னு அழுகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை சொல்லும் போது பாருங்க, அவங்க இறந்துட்டாங்க, உண்மையான ஒரு கலைஞன் இறந்துட்டாங்கங்கிறக்கா அழுங்க, படத்தை நான் பார்த்துக்கிறேன், அஸ் எடிட்டராக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனோ வாட் இட் இட் எல்லா என்ஜி ஷார்ட்ஸு ரஷ்ஷஸ்லாம் எடுத்து அந்த 70s அதை ப்ளோ பண்ணி அதை வந்து டோனை மாற்றி ப்ளோ பண்ணி வேறு வேறு ஃப்ரீசஸ் பண்ணி படத்தை வந்து முடிச்சு கொடுத்தாங்க அப்பா. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ மேஜிக் ஆஃப் அ எடிட்டர் தான். படம் முடிச்சது காரணம் வந்து இல்லாத ஒரு படத்தை பாதி படத்தை வந்து முடிச்சு கொடுத்தாங்க. இதை வந்து அப்பா எனக்கு சொல்லிட்டு இருக்கும்போது இதை மைண்டில் இருந்துச்சு, அதை தூக்கி அங்கே வச்சேன். டேய் நான் சாவ போகிறேன் அழுவியா இல்லை சிப்பை கொடுக்காம போகிறேன் அழுவியா அப்படின்னு நான் அங்கே வச்சேன். ஸோ எங்கள் அப்பா சொல்லி சொல்லி அது எதையோ ஒன்று மைண்டில் நமக்கு இருக்கும் இல்லையா, அந்த டைலாக் வாஸ் கோல்டன் திங். அப்போ அப்போ என் கூட ஒரு சென்சிபிளான ஒரு ஆள் இருப்பான் எங்களுடைய எப்பவுமே, அவன் சொன்னான் யூ செம்ம அவன் பாரு சாவும் என்ன திமிர் பற்றியா அவனுக்கு, டே நான் சாவரன் அழுவிடா உனக்கு கொடுத்தான் போகிறேன் நான் அப்படிமா அவன் திமிரு. அது அதை விட எப்படி திரும்ப சொல்ல முடியும், சாகும்போது அவன் உயிர் போயிட்டு இருக்கு. ஸோ இது அங்கே வந்துச்சு. காதலி சுத்தா எதிரிய மடியில் மரணம்னாக்க அது வந்து அது நீ தப்பாக புரிஞ்சுட்டு நல்லா சொல்கிற, அதுவும் ஆக்சுவலாக ஒரிஜினல் நல்ல டயலாக் தான். காதலி சுட்டா எதிரி மடியில் மரணம் அதான் உண்மையான டயலாகும். அது அந்த அது என்னென்னா அது எகைன் மீடியாவை சொல்கிறது. அது நாளைக்கு இந்த மீடியாவை சொல்ல போகுது, என்ன சொல்ல போகுது, லைக் ஹீ இஸ் அ நியூஸ் மேக்கர். நான் எப்படி வேலையத்துக்கு வந்து ஒரு வேலையத்தை அவன் உருவாக்கினா, 1000 வேதாங்கள வேலையங்களை உருவாக்கினான்னு தோணும். இது சிங்கிளாக என்ன தெரியுமா, ஒன் மேட் நியூஸ் ஒன் இஸ் மேட் பை நியூஸ். இதுதான் ரெண்டு கேரக்டரைசேஷன்ஸ், இதுதான் இந்த படத்துடைய ஃபுல் சோல் ஆஃப் த மூவிஸ். ஒன் மேட் நியூஸ் அண்ட் ஒன் இஸ் மேட் பை நியூஸ் இதுதான். ஒருத்தன் செய்தியை உருவாக்கினா ஒருத்தன் செய்தியால் உருவானான் அப்படிங்கிறதம்மா. அங்கே கூட அவன் நியூஸ் மேக்கரை பற்றி யோசிப்பான், என்ன யோசிப்பான், நாளைக்கு பேப்பரில் என்ன போடுவானுங்க, இவனுங்க கேப்ஷனுக்காக பெருசாக போடுவானுங்க, காதலி சுட்டால் எதிரி மடியில் மரணம் அப்படின்னு போடுவாங்கன்னு சொல்லி அவன் இப்படி தான் நாளைக்கு வரப்போகிற நியூஸை கூட அவன் சாகும்போது சொல்லிட்டு சாகுறான். ஸோ அதுதான் அந்த ஒரு விஷயமா. அது நைன்டி 99.99% வந்து நான் சேர்த்துட்டேன் எல்லாத்தையுமே, என்னால் முடிஞ்சு எல்லாம் பண்ணிட்டேன். இது வந்து ஆக்சுவலாக நிறையா ஷூட் பண்ணி வச்சுருந்தது. உதாரணத்துக்கு என்னென்னா இப்போது ஒரு அந்த பென்ட் ஹவுஸ் சீன், ரவியோடைய ஹவுஸ் அந்த சீன் காமிக்கும் போது பெருமாள் சாமி தட்டின உடனே ஒரு அவனை காமிப்போம், பெருமாள் சாமியை அங்கே காமிப்போம். அது ஒரு சீனாக எடுத்திருந்தேன் ஆக்சுவலாக. அது ரவி எப்படி உள்ளே வந்தான், ரவி எப்படி அதை மறைஞ்சிருந்து பார்த்தாங்க, அங்கே அவன் வந்து என்ன பண்ணான்னு. அங்கேயும் நல்ல விஷயம் இருக்கும் சார், ஆக்சுவலாக நல்ல விஷயம் அங்கேயும் ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன் அதெல்லாம். பட் அங்கே வந்து அதையும் எப்படி உள்ளக்குள்ளே கொண்டு சொல்லி கொண்டு வந்துட்டேன் நான். எல்லாமே மணிமேகலை சீன் வந்து சார், யூ பிலீவ் இட் ஆர் நாட், ஒரு அவன் மணிமேகலை ஒரு டிஸ்கஷன் இருக்கும் இல்லையா, சார் தப்பு சார் இது,
இப்படி பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொன்னது சேஃப்டிக்காக எடுத்த சீன் அது, எங்கேயா யூஸ் ஆகும் அப்படி சொல்லி எடுத்ததான் அந்த சீனு. இந்த ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணணும், இவன் தப்புன்னு சொல்லணும் அவன் தப்பு இல்லைன்னு சொல்லணும், ரெண்டு பேரும் அந்த அந்த இன்ட்ராக்ஷன் நடக்கணும், இது எங்கேயோ யூஸ் ஆகும்னு சொல்லி எடுத்து வச்ச சீன் தான் அது. இந்த மாதிரி டைட்டில் ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் வரும் இல்லையா, அந்த டைட்டிலில் பார்த்தா 1000 கேப்ஷன்ஸ் இருக்கு உள்ளுக்குள்ளே. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னாக்க, இந்த முதல் முறையாக உலகத்திலே யாரும் பண்ணல, நம்ம எதிர் உன் எதிர் யாருன்னு சொல்லி தான் படத்தோட ஆரம்பம் நினச்சிட்ருப்போம். டிஸ்க்ளைமர்லேயே படத்தை ஆரம்பித்தேன் நான், டிஸ்க்ளைமர்லேயே என்ன தெரியுமா இருக்கும், அது யாரும் நோட்டீஸ் பண்ணது காரணம் என் தப்பு தான், நாங்கள் ஸ்டேலேருந்து தரல எடிட்டிங்கில், ஸ்டேலேருந்து தராமல் லாஸ்ட் மினிட்டில் மிஸ் ஆச்சு என்னென்னா, இந்த படத்தில் வரும் சம்பவங்கள் யாவும் கற்பனையே, நிஜத்தின் அளவிற்கு கொடூரமானவை அல்ல அப்படின்னு போட்டிருப்பேன். இது உலகத்தை அவனும் அந்த மாதிரி பண்ணல, என்னன்னா பார்த்தீங்களா, அது பார்த்துக்க வாய்ப்பு இல்லை. என்னன்னா, டேய் நான் வந்து தப்பான படம்லாம் எடுக்கலப்பா, நிஜத்தளவுக்கு நான் ஏதோ கற்பனை தான் பண்ணியிருக்கேன்ப்பா, நிஜோக்கெல்லாம் நான் கொடூர்பையெல்லாம் பண்ணலப்பா அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்க்ளைமர்லேயே போட்டிருக்கேன் நான். கேமராமேன் வந்து அவரது அவருடைய ஐடியா தான், டு பி ஃப்ராங்க் நான் கூட கொஞ்சம் எங்கேயாவது ஆக்டிவாக பண்ணணும்னு நினச்சது உண்டு. இப்போ கூட எனக்கு சில இடங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணிருக்கலாங்கிறது ஒரு, அவர் எப்படி வந்து ஃபிலிம் வந்து 10 படத்தில் ஒன்று தெளிவாக தெரியும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி தேவையில்லாத ஜர்க்கி மூமெண்ட்ஸ், தேவையில்லாத மூமெண்ட்ஸ் வந்து இல்லைங்கிறது இன்றைக்கி ஒரு புதுசாக இருக்குது, இன்றைக்கி வெரைட்டி ஆகிருக்கு. இதை ஒரு செட்டில்டு ஃபிலிமாக, ஒரு மெச்சூர்டு ஃபிலிமாக, ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக ஆக்குனதுங்கிறது கேமராவுடைய அந்த மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதும், ஜாரிங்கான விஷயங்கள் கம்மியாக இருக்கிறதும் வந்து இதாச்சு. நான் வந்து இன்னும் ஸ்டாட்டிக்காக, இன்னும் வந்து செட்டில்டாக இருந்துச்சு, அதை நான் கொஞ்சம் கெடுத்துருக்கேன் ஆக்சுவலாக நல்லதுக்காக தான். அது என்னென்னா, எடிட்டிங்கில் வந்து நிறையா பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி, நிறையா ஜூமின் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். அதாவது நார்மல் ஸ்டாட்டிக் எடுத்த விஷயங்கள் கூட அவருக்கே தெரியாமல் ஸ்லோ ஜூம் இன் பண்ணியிருக்கேன் நான், ஆப்டிக்கலில் பண்ணியிருக்கேன் நான், இதில் நிறைய நடந்திருக்கு, குழுக்கு நடந்திருக்கு. பட் இட்ஸ் ஹேட் இட்ஸ் ஓன் ப்ளஸ் அண்ட் இட்ஸ் ஓன் மைனஸ்மா. ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு இருக்க வேண்டிய கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இந்த படத்தில் இருந்திருக்கு. எனக்கு தெரியும் இந்த படம் ட்ராவல் பண்ணும்போது 2.5 இயர்ஸ் இன் மேக்கிங், 3 இயர்ஸ் லாஸ்ட் படம் வந்த பிறகு 3 இயர்ஸ் கழிச்சு வருது. தெலுங்கு ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு இருக்க வேண்டிய பேஷன்ஸ் பற்றி, உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நம்பிக்கை இல்லாத போது, நம்பிக்கை இழக்கும் போது ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு இருக்க வேண்டிய கான்ஃபிடன்ஸ் என்ன? இந்த படம் மேக்கிங் பண்ணும்போது நீங்கள் மட்டும் தனி ஒருவனாக ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு இந்த படம் ஒர்க் ஆகும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ போராட்ட நடுவில் ஒரு படத்தை கொண்டு வரீங்க. படம் ஓப்பனிங் அன்பிலீவபிளி லோ, ஃபஸ்ட்டு ஷோ உங்களுக்கு எல்லாம் தெரியணும், நான் வந்து 11 o'clock ஷோ ஓப்பன் ஆகுது, எனக்கு ட்ரேட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வருது, என்னென்ன வருது சார், 40 பேர் தான் இருக்காங்க, 50 பேர் தான் இருக்காங்க தியேட்டரில். ஏன்னா சாங் ஒன்றும் பரபரப்பாக ஹிட் ஆகல, ஓகே ஒரே ஒரு சாங், ரெண்டு சாங் தான், ஒன்றும் பெருசாக ஹிட் ஆகல, ஏதோ போயிட்டுருக்கு சாங் அப்படின்னு ட்ரெய்லரில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஆனால் கம்மியாக இருக்குது. ஒரு ஷோவில் மாறுது, அந்த ஷோ முடிஞ்சு போன ஒரு 30% ஆடியன்ஸு, 20% ஆடியன்ஸு அவங்க வந்து ஓ இந்த படம் பிரமாதமான படம்ன்றாங்க, மேட்னி பிக்கப் ஆகுது, ஈவினிங் நைட் ஷோலேருந்து ஷோ பிரேக், அதாவது என்னென்னா இந்த க்ரௌடு இடமே இல்லை, அப்படி ஒரு இது க்ரௌடு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு. எப்படி இந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு, நான் வந்து இந்த படம் பொறுத்தவரையும் வந்து இது யாரை விட உங்களுக்கு மட்டும் தான் நான் வந்து வெற்றிக்கு நான் வந்து ஒரே ஆளாக சொல்லுவேன் நான், எப்படி இந்த மேஜிக் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இந்த 3 வருஷம் சார்? இது வந்து இப்படிப்பட்ட படம் பண்ணணும்னா மட்டும் தான் தேவைப்படும் சார். ஏன்னா ஒரு 10 ஒரு படம் நம்மளும் பண்ணிடுவோம், ஒரு ரீசனபிளி குட் படம் பண்ணால் போதும்னு நினச்சா அந்த ஆட்டம் இந்த, அது வேறு ஆட்டம் சார் அது. இது வந்து இல்லை ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்சை ஒன்று க்ரியேட் பண்ணணுங்கிற அந்த வெறி தான் சார் மெயின் நான் சொல்லணுன்னாக்க. ரெண்டாவது, இந்த தாட் வந்து என்னை தூங்கவே விடலை சார், நான் அது எக்ஸைட்டுன்னு சொல்ல வார்த்தை அதுதான், எதிரியை ஒருத்தன் தேடுறான், இதுதான் எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்த தாட் என்னன்னாக்க, அதுவும் வந்து எங்கள் அப்பா சொல்கிறதுலேருந்து எனக்கு கிளிக்கான ஒரு விஷயந்தான், என்னென்னா ஒரு போலீஸ்காரன் ஒரு பதவிக்கு வராங்கிறது தான் வந்து ஒரு கதையாக இருந்துச்சு முதல்ல. பதவிக்கு எல்லா படமும் போலையும் அதுவும் ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு போலீஸ்காரர் வர்றாங்க வந்து டு பி ஃப்ராங்க் உங்கள்கிட்ட பேசினா அன்டச்சபிள்ஸ் மாதிரி ஒரு படம் பண்ணுவோம், அன்டச்சபிள்ஸ் மாதிரினா அதை காப்பி அடிச்சு கிடையாது, அந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணுவோம் அப்படிங்கிற லைக் டு பி ஃப்ராங்க் சார். இது ரொம்ப வே பேக், நான் உங்களுக்கு கிளியர் சொல்லணுங்கிறதுக்காக, பிரபாஸும் கிருஷ்ணராஜும் வச்சு அன்டச்சபிள்ஸ் மாதிரி ஒரு படம், சான் கான்ட்ரியும் கெவின் காஸ்டர் அவர் வச்சு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவோன்னு சும்மா பேசிட்டு இருந்த விஷயம் தான் சார். இதெல்லாம் தாண்டி ரெண்டு கேரக்டர்ஸ்குள்ள எனக்கு இந்த விஷன் கிளாரிட்டி தான் சார் இது முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டு சித்தார்த்தனா யாரு, மித்ரன்னா யாரு, அதை கொண்டு வரது தான் சார் நிறைய சிரமப்பட்டது. உண்மை சொல்லணும், இந்த மித்ரனையும் இன்னைக்கு சித்தார்த் அபிமன்யும் புரிய வைக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது.